எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அறிவோம் ஆன்மீகம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல மகாபாரதம் அதில் ராஜசூய யாகத்தை பத்தி பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள பார்த்துமே கடவுள் ஆசிரியம் தந்திடலாம், வாங்க போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு போகிறார் அந்த ஆதரவை தட்டுறதுக்கு. அதில் போனோடனே ஃபஸ்ட்டு புலிந்தாஸ் அனஸ்தாஸ் காலகுட்டாஸ் இவங்கிட்டையெல்லாம் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் பார்பரியன் ட்ரைப்ஸ் எல்லாம் ஜெயிச்சு ஹிமாலயஸ் தாண்டி போகிறார். அங்கே பகதத்தன் அப்படின்ற ஒரு ராஜா, சகல நாட்டு ராஜா, அவரை எதிர்த்து ஜெயிச்சு மேலே வெடி நார்த் சைடு போகிறார். அங்கே வந்து கிம்புருஷர்கள் அவங்கள எதிர்த்து ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் சகலாஸ் எதிர்த்து ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் ஹரிவர்ஷா இந்த மாதிரி நார்த் சைடு போய் இருக்கிறதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து அந்த வெற்றி அந்த செல்வம் அவர் என்னென்ன ஜெயிச்சாரோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்திரபிரஸ்தத்தை நோக்கி வர்றார். பீமன் வந்து ஈஸ்ட் சைடு போகிறார். முதல்ல பாஞ்சால தேசத்துக்கு போகிறாங்க. பாஞ்சால தேசத்து மாமனார் தான் என்னால் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தனஹாஸ் விதயஹாஸ் தசரநாஸ் இவங்ககிட்டலாம் போய் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் சேதி நாட்டுக்கு போகிறார். சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் அவனும் ஒத்துட்டான். என்ன தான் வந்து சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கு ஆகாதுனாலும் இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வேணாமல் ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் பீமன் வந்து குமாரா கோசலா அயோத்தியா இங்கெல்லாம் போய் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் மத்தியாஸ் மலாவாஸ் இங்கெல்லாம் போய் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கதேச தரசன் கர்ணன் அவன் வந்து துரியோதனுக்கு லாயலாகினால் அவனும் ஏற்றுக்கிறார். ஸோ அவங்ககிட்டையும் போய் போர் செஞ்சு ஜெயிச்சுட்டு அந்த வெள்ளத்தையெல்லாம் எடுத்துகிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்புகிறாரு. அதுக்கப்புறம் சகாதேவன் சௌச்சிட்டு போகிறார். அவர் போய் தண்டவக்ர சூரசேனா அதிராஜா இவங்களெல்லாம் ஜெயிக்கிறார். அப்புறம் குந்தி போச்சன் அதாவது குந்தியின் தாய் தன்னோட தாத்தா வீட்டுக்கு போகிறார். தாத்தா வந்து ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜம்பகா சேகா அவந்தி இவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு அப்படியே வந்து பீஷ்மகா அப்படின்ற அவர் யாருன்னா ருக்மிணியின் தாய், ருக்மிணியோட அப்பா கிருஷ்ணரோட மாமனார். ஸோ அவங்ககிட்டையும் போய் அவங்ககிட்டையும் போர் செஞ்சு ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் சகாதேவன் மகிஷ்மதிக்கு போகிறார். அங்கே கிங் ராஜா நிலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்களோட போர் செய்கிறார். அந்த போரில் ஜெயிக்க முடியல. அந்த கிங் நிலாங்கிறவன் வந்து அக்னி தேவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு சகாதேவன் அக்னி தேவனுக்கு தவம் பண்ணுறார். ஸோ அந்த தவத்தின் அடிப்படையில் வந்து அதுக்கு வந்து அதாவது கிங் நிலா வந்து கூட மருமை வந்து அக்னி தேவன். ஸோ அக்னி தேவன் சொன்னோன்னையும் கிங் நிலா வந்து ஒத்துக்கிட்டார் யுதிஷ்டர் பதவியத்துக்கு. அப்போ அங்கேருந்தே அடுத்து சகாதேவன் காலமுகாவுக்கு போய் அங்கே ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிஷ்கிந்தியாவுக்கு போய் கிஷ்கிந்தாதேசத்தில் வந்து ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் சகாதேவன் நிசாதாஸ் யவனாஸ் பாண்டியா திராவிடா அந்த தலவானாஸ்னு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இந்திரபிரஸ்தத்தை நோக்கி திரும்புகிறார். அடுத்து நகரன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு போய் மட்டமயூரகாஸ் சிவிஸ் திரிகர்த்ராஸ் அம்பஸ்தாஸ் இந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரா தேசா அதாவது அவங்க தாய்மாம சல்லியன்னூர் அங்கேயும் போய் ஸோ அங்கே போனே அவர் சல்லியை நேர்த்திட்டார். அதுக்கப்புறம் மில்லேச்சர் யவன் நகர்ஸும் இங்கே அங்கேயெல்லாம் போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்புகிறார். இப்போது எல்லா ராஜாவுமே எல்லா நாட்டு ராஜாவுமே யுதிஷ்டரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. யாருக்கு இப்போ யுதிஷ்டருக்கு எதிரி இல்லை, எல்லா நாட்டு ராஜாவுமே வந்து யுதிஷ்டரை பேரரசராக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ ராஜசூயாக நடத்துறதுக்கு யுதிஷ்டர் வந்து தகுதியானவராகிட்டார். அப்போ ராஜசூயம் அதுக்கு தேவையான வேலையும் நேரமும் வந்து இப்போ ராஜசூயத்துக்கான வேலையும் ஆரம்பிக்கப்பட்டது. யுதிஷ்டர் வந்து வியாசரை கூப்பிட்டு அவர்கிட்டே இந்த ராஜசூய நடத்த சொன்னார். அவங்க கீழே இந்த தௌமியர் பயில இந்த மாதிரி ரிஷிகளையும் அப்பாயின் பண்ணார். இந்த ராஜசூய ஆரம்பிச்சானே கிருஷ்ணர் வந்து சொன்ன மாதிரியே வந்து அவர் கிளம்பி வந்து வந்துட்டார். அவர் ஒரு நாட்டு மக்கள் கடையோட அதே மாதிரி அஸ்தினாபுரத்துலேருந்து வந்தாங்க. அந்த ராஜசூயமாக எல்லா ராஜா வராங்க. அஸ்தினாபுரத்துலேருந்து வந்து பீஷ்ம நேராக வர்றாரு. பீஷ்ம வந்து அவரும் பார்க்குறாரு. இங்கே வந்து கிருஷ்ணரும் யுதிஷ்டரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேர் போனாங்க. அந்த மாதிரி பீஷ்மர் வந்தோடனே பீஷ்மர் கேட்குறாரு, நாங்களும் வந்து நம்மளாம் ஒரே இது தானே, ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஏதாவது பொறுப்புடு அப்படின்ற மாதிரி வந்து பீஷ்மர் துரோணர் எல்லாம் கேட்குறாங்க. திருதராஷ்டர் ரொம்ப சந்தோஷமாக தன் பையன் வந்து ராஜசூயானத்துலானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் யுதிஷ்டருக்கு வருது, ஏன்னா நம்மளை விட பெரியவங்க இவங்களுக்கு போய் நம்ம பொறுப்புடுக்கதானே, எதுக்கு வியாசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யுதிஷ்டர் வந்து பீஷ்மருக்கு துரோணருக்கு மொத்த இந்த இதை வந்து மேற்பார்வையிடுற வேலையை அவங்க நின்று கொடுக்குறாரு. இவருக்கு அஸ்வத்தாமனுக்கு வந்து அந்த பிராமணர்களுக்கு தானம் பண்ணுற அந்த இதுக்கான பொறுப்பு கொடுக்குறாரு. துரியோதனுக்கு வந்து மற்ற ராஜாகிட்டருந்து கிஃப்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் வாங்கி விற்கிற வேலையை துரியோதனுக்கு கொடுக்குறாரு. விதுரர் அவர் வந்துருங்கிறதுனால அவருக்கு வந்து ட்ரெஸரி ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு பொறுப்பை வந்து விதுரருக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்துட்டு அங்கே ராஜசூய யாகம் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து பிரம்மாண்டமான மாளிகை கட்டுறாங்க. எல்லா நாடுகளும் வருது, எல்லா ராஜாக்களையும்
வரவழைச்சு அந்த அசம்பிளி ஹாலில் எல்லாம் அந்த ராஜசூய யாகத்துக்கான கூட வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான பிராமணர்கள் அந்த மந்திர ஓதி அந்த ராஜசூய யாகம் நடக்குது. ஸோ அந்த நாளெல்லாம் நடக்கும்போது அந்த சடங்குப்படி ஒரு இது பீஸ் நீங்கள் வந்து இப்போது அருகையும் கொடுக்கணும், யாரோ ஒருத்தர் இந்த முன்னோடி மாதிரி எடுத்துகிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னியும் யுதிஷ்டர் போய் நேரடியாக பீஷ்மர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் ஐடியா கொடுங்க நான் யாரை வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு பீஷ்மர் வந்து ஒரு ஒருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் தான்ப்பா இது சரியானால் நீ கிருஷ்ணரை இது அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவருக்கு அருகே ஏற்றுக்கொடு அப்படின்னு சொன்னோடனையும் சகாதேவனே பாராட்டுறார். உடனே வந்து சிசுபாலனு கோவம் வந்து ஏன்னா சிசுபாலனு கிருஷ்ணருக்கு ஆகாது, சிசுபாலனு கோவம் வந்து அவன் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம். உடனே வந்து பீஷ்மர் அதெல்லாம் ஒன்று கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணரோட புகழ்களை கிருஷ்ணர் பட்டியலாக போடுறாரு பீஷ்மர். உடனே வந்து பீஷ்மர் பேசி முடிச்சோடனே சகாதேவ் வந்து சூப்பர் எக்ஸலன்ட்னு பாராட்டுறான். உடனே சிசுபாலனுக்கு மேலும் கோவம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பீஷ்மர் தாக்கி பேச ஆரம்பிச்சிடறான் சிசுபாலன். பீஷ்மர் அந்த குரு வம்சத்தின் பெருமை அதையெல்லாம் தாக்கி பேச ஆரம்பிச்சிடான். உடனே பீமனுக்கு கோபம் வந்துடுது, என்ன நீ எங்கள் இது எங்கள் தாத்தாவே பேச ஆரம்பிச்சேன் பீமனுக்கு கோபம் என்னே இவர் வந்து பீஷ்மர் சமாதானப்படுத்தி இக்கோ இருக்கோ இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணர் பார்த்துக்கார் நீ கோபப்படுவாங்க சமாதானப்படுத்துற இருந்தாலும் மறுபடியும் சிசுபாலன் ஏன் நான் விடு ஏன் வந்து என்னை பயப்படுத்தி இது வைக்கிறியா தைரியம் தான் கட்ட மோத விடு அப்படின்னு சிசுபாலன் சொல்கிறார். மறுபடியும் பீமனுக்கு கோவம் வருது, இருந்தாலும் பீஷ்மர் மறுபடியும் இக்கோ இருக்கோர் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் வந்து சிசுபாலன் கன்னியூஸாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறார். உடனே வந்து பீஷ்மர் வந்து ஏன் ரொம்ப வயப்பேசாத இங்கே இருக்காரு கிருஷ்ணர் அவரை மீறியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறார். உடனே யுதிஷ்டர் ராஜசூயம் கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் பீஷ்மர் கேட்கும்போது அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத கிருஷ்ணர் இருக்கும்போது எதுவும் என்ன பிரச்சனையும் வராது ராஜசூயா கண்டிப்பாக வெற்றியடை அப்படின்னு சிசுபாலனுக்கு மேலும் இப்போ வந்து மேலும் தாக்கி பேச ஆரம்பிச்சு கிருஷ்ணரை. உடனே வந்து பீஷ்மர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிசுபாலம் வந்தப்ப அவன் நாலு கைய மூணு கண்ணோட இருந்தான் உடனே சாக்காயிடுச்சு என்னது இப்படி குழந்தை வந்துருது அப்படின்னு முடிவுகளெல்லாம் கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு குழந்தைய மடியில் குறைவீங்க யார் கையால் இவனுக்கு சாவு வருமோ அவங்க கையால் வச்சு நீ இது மறைஞ்சிரு அப்படின்னாங்க. உடனே எல்லாத்து தெரிஞ்ச சொந்தக்காரங்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு மடியில் குறை வச்சாங்க. கிருஷ்ணர் மடியில் குறை வச்சதுக்கு வந்து அது போச்சு. உடனே அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு வரம் வாங்கியிருக்குது, நூறு தவறுகள் செய்கிற வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு அதை தான் கிருஷ்ணர் கொடுத்துருக்கிறாரு அந்த கணக்குன்னு சொல்லி அவன் காலி அதெல்லாம் ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்னு மேலும் சிசுபாலர் வந்து பீஷ்மர் கிருஷ்ணர் ரெண்டு பேர்த்தையுமே தாக்கி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க ஒரு சில அரசர்கள் எழுந்திரிச்சு சிசுபாலனை அமைதிப்படுத்தணுன்னு உடனே சிசுபாலர் அதெல்லாம் கிடையாது நான் வந்து போருக்கு தயார் யாதவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேர்த்தையோடையுமே போருக்கு தயார் போருக்கு ரெடியாங்க அப்படின்னையும் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். ராஜா நீ கொஞ்சம் பொறுமையாக இது நீ வந்து நான் பண்ணதப்பெல்லாம் நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் அம்மா சத்தியத்துக்காதான் அப்படின்னு சொன்னி அவள் சிசுபாலர் ருக்மிணி பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சார். உடனே கிருஷ்ணர் வந்து எப்பா நான் வந்து நூறு தவறுகளை மன்னிக்கத்தான் உனக்கு இது பண்ணிக்கிறேன் நீ வந்து அந்த தப்பு நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்றதுனால நீ இப்போ தைரியமாக தப்பு பண்ணிகிட்டே இருந்தேன் நீ தப்பு பண்ண என்ன அப்படின்னு நீ பண்ணுற தப்போட நம்பர்ஸை மறந்துட்ட அதனால நீ நூறாவது தப்பை தாண்டி பண்ணிக்க அதனால் நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சக்கரத்தை சிசுபாலன் மேலே ஏவி சிசுபாலனை வதம் பண்ணிடுறார். ராஜசூயாவும் சிறப்பாக நிறைவு பெறுது. அதுக்கப்புறம் இந்த ராஜசூயம் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா வந்த ராஜாக்கள்லாம் அவங்க நாட்டுக்கு திரும்பிடுறாங்க. ஆனால் யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணனை மட்டும் விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் வந்து பழம் வெட்டிகிட்ருக்கார். ஸோ பழம் கட்டும்போது அவர் கையில் கத்திப்பட்டு ரத்தம் வந்துடுது. ஸோ திரௌபதி வந்து ஒரு துணி எடுத்து அந்த இதை காயமான இடத்த சுற்றி கட்டுறாங்க. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் இதுக்கு பிரதிபலனா நீ என்னை அதாவது உனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து திரௌபதிக்கு ஒரு வரம் கொடுத்துட்டார் வரம் கொடுக்குறார். இதுதான் வந்து ராஜசூய யாகம் நடந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.